ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஒரு பதவி ஒரே ஓய்வூதியம் கோரிக்கைக்கு தீர்வு காணும் வகையில் ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியிட நடுவண் அரசு முடிவு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு தெரியாமல் நிலக்கரி ஊழல் நடக்கவில்லை என மதுகோடா குற்றச்சாட்டு. ஐநா பாதுகாப்பு அவையில் இந்தியாவுக்கு இடம் வழங்க பான்கி மூனிடம் மக்கள் தலைவர் சுமித்ரா மகாஜன் கோரிக்கை. கருப்பு பண விவகாரம் தொடர்பாக சட்டத்திருத்தம் கொண்டுவர சுவிட்சர்லாந்து அரசு முடிவு. அசாமில் பெய்து வரும் கனமழையால் 10 லட்சம் பேர் பாதிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆணையம் தகவல். சென்னையில் கூடுதலாக 240 சில்லறை விற்பனை நிலையங்களை திறக்க ஆவின் நிர்வாகம் முடிவு. கடலூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களின் பாசனத்திற்காக வீராணம் ஏரியிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறப்பு. காஞ்சிபுரம் அருகே ஓட்டுநரை படுகொலை செய்துவிட்டு மர்ம கும்பல் தப்பியோட்டம், காவல்துறை விசாரணை. காரைக்கால் திருவிழாவில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அரங்கேற்றம், பொதுமக்கள் கண்டுகளிப்பு. விருத்தாச்சலம் அருகே மகிழுந்தும் சரக்குந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.